சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விஜய் ஆண்டனியின் மகள் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் மீராவின் பெற்றோர்களான விஜய் ஆண்டனி மற்றும் பாத்திமா கதறி அழுத காட்சிகள் அங்கிருந்தவர்களையே உடைந்து போக செய்துள்ளது. மறைந்த மீனாவின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மையுடன் நல்ல மனிதராக வலம் வந்தவர் தான் விஜய் ஆண்டனி. தற்கொலை எண்ணமே யாருக்கும் வரக்கூடாது என்றும் தனக்கு 7 வயதாக இருக்கும்போதே அப்பா தற்கொலை செய்து கொண்ட வழி நிறையவே தெரியும் என பலருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த விஜய் ஆண்டனியின் வீட்டிலேயே இப்படி ஒரு துயரச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சோக கடலில் மூழ்கச் செய்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள தேவாலயத்தில் 1 மணி நேரம் திருப்பலி நடைபெற்ற நிலையில் அங்கிருந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ இடுகாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட மீரா விஜய் ஆண்டனியின் உடலானது அங்கேயே சற்று முன்பு நல்லடக்கமும் செய்யப்பட்டது. வெறும் 16 வயதேயான 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி மீரா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அவரது பெற்றோர்களான விஜய் ஆண்டனி மற்றும் பாத்திமாவை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கும் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கடைசியாக தனது மகளை பார்க்கப் போகிறோம் என்றதுமே கல்லறையில் விஜய் ஆண்டனி மற்றும் அவரது மனைவி பாத்திமா கதறி அழுதது பலரையும் தீரா சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2007ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனிக்கும் பாத்திமாவுக்கும் மகளாக பிறந்த மீரா 2023க்குள் இப்படி மண்ணை விட்டு மறைவார் என்பதை இருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் பதறி துடித்த காட்சிகள் பலரது மனங்களையும் உலுக்கியுள்ளது. விஜய் ஆண்டனியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், திரையுலக நண்பர்கள் என வெகு சிலர் மட்டுமே கடைசி நிமிடங்களில் கலந்து கொண்டனர். மீராவை சிறு வயதிலிருந்தே பார்த்து புரித்து வந்த அந்தங்கள் தற்போது மீராவின் உடல் புதைக்கப்படுவதை பார்த்து பதப்பதைத்து போய் அழுது புலம்பியது எல்லாம் மனவேதனையை கொடுத்து வருகிறது. செப்டம்பர் 19ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் சென்னை TTK சாலையில் உள்ள விஜய் ஆண்டனியின் இல்லத்தில் அவரது மூத்த மகள் மீரா ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவிரி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். அங்கே மீராவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உயிர்ந்து விட்டதாக அறிவித்தனர். அதன் பின்னர் சென்னை ஓமந்தூரர் அரசு மருத்துவமனையில் மீராவின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு விஜய் ஆண்டனியிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. சினிமா பிரபலங்கள் பெரும் திரளாக விஜய் ஆண்டனியின் வீட்டை படையெடுத்து கண்ணீர் மழுக கனத்த இதயத்துடன் அஞ்சலியும் செலுத்தினர். இந்நிலையில்தான் இன்று நுங்கம்பாக்கம் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைக்கு பின்னர் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு பிறகு மீராவின் உடலானது கீழ்ப்பாக்கத்தில் நல்லபடியாக நல்லடக்கமும் செய்யப்பட்டுள்ளது. மீராவின் மறைவு விஜய் ஆண்டனி மற்றும் அவரது குடும்பத்தினரை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது.